அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபியில் பார்ப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் ஐம்பத்தி எட்டாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவது சிஎஸ் கண்ணருக்கு சாதகமாக காணப்படும் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் பதினோரு போட்டிகளில் விளையாடி ஆறு போட்டிகளில் வெட்டி பெற்று தற்பொழுது பன்னிரண்டு புள்ளிகளுடன் காணப்பட்டார்கள் அவர்களுக்கு மேலதிகமாக காணப்பென்ற மூன்று போட்டிகளிலே இரண்டு போட்டிகளில் பெட்டி இணைப்புகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் புளைய சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் இந்த போட்டிக்காக களமிறங்கியிருக்கின்ற ஆர் சிபி பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் அவர்கள் பதினோரு போட்டிகளிலே விளையாடி நான்கு போட்டிகளில் வெட்டி பெற்றிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு காணப்பென்ற மூன்று போட்டிகளிலும் அவர்கள் தொடர் பெட்டியினை பெற்றால் கூட அது கூடியதாக பதினான்கு புள்ளிகள் என்கின்ற நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அணிகளுடைய நெற்றென்றும் மிகவும் கீழ்நிலையில் இருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெற்றாலும் அது சிஎஸ்கே அணியினுடைய சுற்றுக்கு செல்கின்ற வாய்ப்பினை பறித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை மாறாக சிஎஸ்கண்ணருக்கு இன்னும் ஒரு போட்டி ஆர்சு பணியுடன் காணப்பட்டது எனவே ஆர்சு பணியினர் தொடர் வெற்றியினை பெற்று வருவதன் அடிப்படையில் சிஎஸ் கண்ணருக்கு இருக்கின்ற ஆர்சு பணியுடனான போட்டியிலே கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவையில் காணப்பட்டார்கள் எனவே ஆர்சு பணியினுடைய பலத்தினை குறைத்துக் கொள்வதற்கு இந்த போட்டியிலே பஞ்சாப் கிங் அணியினர் வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சு பணியினுடைய அணி கட்டமைப்பானது உடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த போட்டியிலே தோல்வியடைகின்ற அணியினர் இந்த ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளும் பிளேயப் சீட்டிலிருந்து விலகுகின்ற அணியாகவே காணப்பண்டார்கள் எனவே ஆர்சு இந்த போட்டியிலே தோல்வினை தாழ்வுகின்ற சந்தர்ப்பத்தில் இனிமேல் அவர்கள் ஆஃப் சீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதன் மூலமாக அவர்களுடைய வீரர்களுடைய மனநிலை கூட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சிஎஸ்கே அணியுடன் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்ஸ் பணியுடைய அணி கட்டமைப்பு படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே பலமில்லாத ஒரு அணியாகவே சிஎஸ்கண்ணுடன் களமிறங்குகின்ற விலையிலே சிஎஸ்கண்ணர் அந்த போட்டியிலே மிக எளிதாக வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பென்றது எனவே சிஎஸ்கண்ணருக்கு எதிர்வரும் போட்டியிலே இந்த ஆர்ஸ் பன்னியருடனான போட்டியிலே அழுத்தங்கள் இல்லாமல் விளையாட வேண்டுமாயின் இந்த போட்டியிலே ஆர்ஸ் பன்னீர் தோல்வி அடைய வேண்டும் பஞ்சாப் கிங் அண்ணர் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த சிஎஸ்கே அணியுடைய எண்ணமாக காணப்பென்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்